பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிஆர்க் ரேங்க் நம்பர் 18 இன் இந்தியா பை ஐஐஆர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு மீதான விசாரணை வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதை அடுத்து இன்று திகார் சிறையில் சரணடைகிறார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அவருக்கு உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்தது. கடைசி கட்ட தேர்தல் முடிந்த மறுநாள் திகார் சிறையில் சரணடைய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்நிலையில் தனது உடல் எடை மிகவும் குறைந்துவிட்டதாகவும் இதற்காக மருத்துவ பரிசோதனைகள் செய்ய இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை வாதிடும் போது அவரது உடல் எடை தற்போது 1 கிலோ கூடியுள்ளது என்றும் இடைக்கால ஜாமீன் காலத்தில் உடல் பரிசோதனை செய்வதற்கு பதிலாக அவர் நாடு முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் என்றும் தெரிவித்தது. மேலும் இதனால் அவரது இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கூடாது என்றும் கீழ் நீதிமன்றத்தில் அவர் வழக்கமான ஜாமீன் மனு தாக்கல் செய்யலாம் என்றும் அமலாக்கத்துறை தெரிவித்தது. இதனையடுத்து கெஜ்ரிவால் மனு மீதான விசாரணை வரும் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் திகார் சிறையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று சரணடைவது உறுதியாகியுள்ளது.